வணக்கம். மதுமிதாவின் காற்றுவெளி. இன்றைய சிறுவருக்கான கதை நிகழ்வில் நாம் பார்க்க இருப்பது சிறுவர் எழுத்தாளர் திரு கோமாக்கோ இளங்கோ அவர்களுடைய ஒரு கதை, துப்பறியும் கைபேசி. படத்தில் இருந்த விலங்கை பார்த்து வியந்தாள் சாஃபிரா. அதன் உடல் முழுவதும் கருப்பு ரோமங்களில் மின்னிக் கொண்டிருந்தன. கழுத்தில் சாம்பல் நிற பிடரி மயிர் கொத்தாக தொங்கிக் கொண்டிருந்தது. நீளமான வால், அது வேற்று நாடுகளில் வாழும் விலங்காக இருக்கலாம் என்றுதான் முதலில் நினைத்தாள். உடனே வளர்மதி ஆசிரியரிடம் விலங்கின் பெயரை கேட்டாள். ஆனால் அது சோலை மந்தி, சிங்கவால் குரங்கு என்றும், மேற்கு தொடர்ச்சி மலையில் வாழும் குரங்கினம் என்றும் ஆசிரியர் சொன்னார். சோலை மந்திகளை பார்க்க வேண்டுமென்ற ஆசையை தோழி ஜிமாவிடம் சொன்னாள் சாஃபிரா. மலைப்பகுதியில் தலையணை ஆறு பாயும் காடுகளை ஒட்டி அவை வாழ்கின்றன என்கிற தகவல் கிடைத்தது. வனத்துறையின் அனுமதி பெற்று பயணத்திற்கு ஏற்பாடு செய்தார் வளர்மதி. பாதுகாப்புக்கு வந்த வனக்காவலர் சோலை மந்திகள் பற்றிய தகவல்களை பகிர்ந்து கொள்ள ஆரம்பித்தார். மேற்கு மலைகளில் மட்டுமே வாழும் அரிய வகை குரங்கினம் இது. இப்போது சுமார் 3000 குரங்குகள் மட்டுமே இருக்கின்றன. சோலை மந்திகளை காக்க அரசு தீவிர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வனக்காவலர் சொன்னதை கேட்டு சாஃபிராவுக்கும் ஜிமாவுக்கும் அதிர்ச்சியாக இருந்தது. மலை பயணம் புதிய அனுபவத்தை தந்தது. காற்று இதமாக வீசியது. செங்குத்தான மலை அடுக்குகள் அழகழகான மடிப்புகளாக பரவியிருந்தன. மலை முகடுகளின் விளிம்புகளை சூழ்ந்திருந்த மேகக்கூட்டம் கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. அடர் வனத்தின் உள்ளே செல்ல செல்ல வண்டுகளின் ரீங்காரமும் காற்றின் இசையும் புதிய அனுபவத்தை தந்தன. கற்களும் பாறைகளும் நிறைந்த குறுகிய ஒற்றையடிப்பாதை. அவர்கள் கைத்தடி உதவியுடன் நடந்தனர். மலையேற்றம் கடினமாக இருந்தது. இன்னும் சற்று நேரத்தில் மலை கிராமத்தை அடையலாம் என்றார் வனக்காவலர். வண்டி பாதையில் அங்கு செல்ல நீண்ட தூரம் பயணிக்க வேண்டும். கொண்டை ஊசி வளைவுகளை கடக்கும்போது கவனமாக இல்லையென்றால் ஆபத்தில் முடியும். மலையகச் சிறுமி நீலி தாத்தாவை சந்திக்க ஏற்கனவே அங்கு சென்றிருப்பதாக தகவல் கிடைத்தது. ஜிமாவின் கைபேசி வேட்டையாடி விலங்குகள் எவ்வளவு தூரத்தில் உள்ளன என்ற தகவலை ரேடாரில் கேட்டறிந்து தந்தது. இன்னும் எவ்வளவு தொலைவில் அந்த மலை கிராமம் இருக்கிறது என்று ஜிமா கேட்டவுடன் கைபேசியில் குறுஞ்செய்தி வந்தது. கரடு முரடான பாதையை கடந்து ஒரு வழியாக 3வது கொண்டை ஊசி வளைவுக்கு வந்து சேர்ந்தார்கள். மலைப்பகுதி முழுவதும் பல மரங்கள் நிறைந்திருந்தன. அடர்ந்த மரங்களுக்கு இடையில் அடர்வனம் கும் இருட்டாக இருந்தது. பூச்சிகள் எழுப்பிய சிட்சட் சத்தம் பயத்தை வரவழைத்தது. ஆபத்தான பயணம் என்றாலும் வனக்காவலர் தகுந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருந்தார். கிராமத்தை ஒட்டிய பலா மரங்களின் உச்சி கிளைகளில் சோலை மந்திகள் கூட்டமாக இருந்தன. மலைகளில் பலா மரங்கள் வளர சோலை மந்திகள் தான் காரணம். பழத்தை சாப்பிட்டு கொட்டைகளை ஆங்காங்கே வீசுவதால் விதை பரவலுக்கு உதவுகின்றன என்றார் வனக்காவலர். சாஃபிராவும் ஜிமாவும் எதிரில் இருந்த குன்றில் உட்கார்ந்து கொண்டனர். வடக்கில் பெரும் பள்ளத்தாக்கு தெரிந்தது. அங்கிருந்து பார்த்தால் தூரத்தில் அடுக்கடுக்காக மலைகள் தெரிந்தன. மலை உச்சியில் 5 வெவ்வேறு இடங்களில் இருந்து கொட்டும் அருவிகள் மேகங்கள் வடிவதைப் போல காட்சி தந்தன. இயற்கையின் அதிசயத்தை வியந்து ரசித்தார்கள். அப்போது சரசரவென்று சத்தம் கேட்டது. காட்டுக்குள் இருந்து சிலர் இறங்கி வந்தார்கள். ஒருவர் தோளில் மேளவாத்திய பையை தொங்கவிட்டிருந்தார். சிவகிரி மலைக்காடுகளில் ஒரு யானை கால் வழியால் துடிப்பதாகவும் யானைக்கு சிகிச்சை அளிக்க வனத்துறையினர் அழைத்ததாகவும் சொன்னார். அவருடன் மேலும் சிலர் வந்திருந்தனர். அந்த நேரம் தாத்தாவை சந்தித்துவிட்டு திரும்பிக் கொண்டிருந்தாள் நீலி.
ஜிமாவுக்கும் சாஃபிராவுக்கும் உற்சாகம் தத்தி கொண்டது. தாத்தா சொன்ன கதைகளையும் காடுகள் பற்றி அவர் பகிர்ந்து கொண்ட அனுபவங்களையும் நண்பர்களிடம் சொன்னாள் நீலி. சட்டென்று ஏதேதோ ஞாபகத்துக்கு வரவே ஜிமா கைபேசியால் தெற்கில் உள்ள மலைகளை படம் எடுத்தாள். நீலியின் காதில் ஏதோ சொன்னாள். நீலி யாருக்கும் தெரியாமல் மலைவாசிகளை அழைத்து வந்தாள். பதட்டம் அதிகரித்தது. மலைவாசிகள் யானைக்கு சிகிச்சை அளிக்க வந்தவர்களை பிடித்து மரத்தில் கட்டினார்கள். மற்றவர்களுக்கு எதுவும் புரியவில்லை. மேளவாத்திய பையை சோதித்தார்கள். கொல்லப்பட்ட ஒரு சோலை மந்தி அதில் இருந்தது. அதன் நீளமான வாளை கைப்பிடி போல சுருட்டி யாருக்கும் சந்தேகம் எழாதபடி தொங்கு பை தயாரித்திருந்தார்கள். சாஃபிரா அலறினாள். அமைதிப்படுத்திய ஜிமா, அவர்களின் கண் ரேகைகளை கைபேசியில் பதிவு செய்தேன். காவல் நிலையம், ரயில் நிலையம், விமான நிலையம் போன்றவற்றை தொடர்பு கொண்ட கைபேசி அவர்களை பற்றிய விவரங்களை சேகரித்து தந்துவிட்டது என்றாள். சாஃபிராவும் நீலியும் ஜிமாவை ஆச்சரியத்தோடு பார்த்தார்கள். மருத்துவ பயன்பாட்டுக்காக சோலை மந்திகளை வேட்டையாடும் கும்பல் என்று தெரிய வந்தது. ஏற்கனவே வனத்துறை அவர்களை தேடிக்கொண்டிருக்கிறது என்றாள் ஜிமா. சற்று நேரத்தில் அங்கு வந்த வனத்துறை அதிகாரிகளிடம் திருடர்களை ஒப்படைத்தார்கள். வனத்துறை அதிகாரிகளிடம் நீலி, இவங்களை கைது செய்து சிறையில் அடைக்கிறதுக்கு பதிலாக இந்த வருஷம் 3000 மரக்கன்றுகள் நடணும்னு தண்டனை கொடுங்க. இறந்து போன அந்த சோலை மந்தி காட்டுக்கு செய்யவிருந்த உதவியை இவர்கள் செய்யட்டும் என்றாள். அதிகாரிகள் நீலியையும் ஜிமாவையும் பாராட்டினார்கள். எல்லோரும் மலையிலிருந்து கீழே இறங்கினார்கள். நன்றி, வணக்கம்.